அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடிட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி இந்த இன்றைக்கி சொல்லக்கூடிய வீடியோவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ஃபோட்டோலாம் நான் எடிட் பண்ணுவேன். நான் எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத பற்றி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா கிளியராக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் எடுக்கிறேன், ஆக்டர் ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே இந்த ஃபோட்டோ, எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் இந்த ஃபோட்டோவில் என்ன கலர் அப்ளை ஆகிருக்கு, என்ன எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதோடய சைஸு ஃபஸ்ட்டு என்ன சைஸ்ன்னு பார்த்துக்கலாம். சைஸு பார்த்திங்கன்னா 20x30 35 சைஸில் இருக்குது. ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது, ஒரு 200 ரெசல்யூஷன் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் 0 ஃபிட்டு டு ஸ்க்ரீன் வந்துடும், ஓகேங்களா. திரும்ப ஆல்ட்டு ஐ இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன், ரெசல்யூஷன் எத்தவும் இதோடய பிக்சல் அதிகமாகிடுச்சு பாருங்கள், சரிங்களா. இப்போ கண்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போடுறேன், ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரோல் எம் கருஸ் அப்ளை பண்ணுறேன், அதில் இந்த டார்க் பாயிண்ட் எடுத்து ஃபோட்டோ டார்க்கான உள்ள எந்த இடமோ அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நமக்கு அந்த சரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஓகே ஒரு கிளிக்கில் இந்த நம்ம அந்த ஃபோட்டோவில் உள்ள ஒயிட் ஷேடோ வந்து நம்ம எடுத்தாச்சு, சரிங்களா. இப்போ வந்து இது கொஞ்சம் ஷார்ப்னஸ் சேர்த்துணும், ஆல்ட்டு ஐஎஸ் ஷார்ப்னஸ் அன்ஷார்ப் மாஸ்க் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 180 கிட்ட வைங்க, ஏன்னா 100க்கு மேலே நீங்கள் வச்சிங்கனாலும் அந்த ஷார்ப்னஸ் எஃபெக்ட் தெரியும். அதை ப்ரிவியூ பார்த்துங்க, சரிங்களா. பார்த்துட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது கண்ட்ரோல் யூ ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன், ரெட்டு லைட்டை ஏற்றுறேன், க்ரீன் லைட்டை ஏற்றுறேன், ஓகேங்களா. பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட்டும் லைட்டாக ஏற்றுறேன். பாருங்கள் இப்போ ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணோம், ஆல்ட்டு டி போர்ட்ரேச்சர் வச்சுருக்கேன், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின்னை மட்டும் ஸ்மூத் பண்ணும், சரிங்களா. பாருங்கள் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் ஹையில் வச்சுருக்கேன், இது இந்த ஸ்கின்னு எப்படி இங்கே ஸ்மூத்தாக இருக்குது, இங்கே ஒரு மாதிரி பிளர் ரஷ் ஒரு மாதிரி டாட்டாக இருக்குது, பார்த்திங்களா. அதனால் இது வந்து ஸ்கின்னை மட்டும் ஸ்மூத் பண்ணுறது, ஓகேங்களா. ஸ்கின்னு ஸ்மூத் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபைலை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், பிஎஸ்டி ஃபைலு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், இதே இமேஜை வச்சு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கின்னு ஸ்மூத் ஆகிட்டுருக்கு, என்னோடய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணாலும் நான் இந்த மெத்தடில் தான் நான் எடிட் பண்ணுவேன். பாருங்கள் கண்ட்ரோல் 0 லேயரை ஓப்பன் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் லேயரை ஹைட் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ, இது எடிட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோ, சரிங்களா. ஃபோட்டோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்க போகிறேன்,
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடிட் பண்ணுவேன். சின்ன மெத்தடு தான். ஃபோட்டோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான உள்ள ஃபோட்டோ வந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மியாக உள்ள ஃபோட்டோனா அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். எடிட்டிங்கு முன்னாடி உள்ளது, இது எடிட்டிங்க்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோ. ஓகேங்களா, கொஞ்சம் கூட ரெட்டை கொஞ்சம் ஏற்றுக்கிறேன். கலர் பேலன்ஸ், ரெட்டு மிக்னோஸ் மிட்டோன்ஸ் கலர் கொஞ்சம் ஏற்றுறேன். ஹைலைட்ஸில் ரெட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஷேடோ வந்து இல்லை, லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஓகே, இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.